ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிசி நம்பர் இருக்கிற கிரே கலர் டாடா கேடிஎச் 200 வேன் பார்த்திங்க சொன்னால், இலங்கையில் ஓடத்தில் விற்பனைக்காக நிற்கிது. இது முழுக்க முழுக்க வீட்டு பாவனைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட இந்த வேன். ஃபர்ஸ்ட் ஓனர், முதலாவது ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது. இது கரெக்டாக எங்கே நிற்கிது, இந்த வேனுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க, அந்த வேன் ஓனர் நம்பர் எல்லாம் உங்களுக்கு வரும்னு சொன்னால் வீடியோ நீங்கள் கடைசி பாருங்கள். வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு கட்டாயம் இந்த வேன் ப்ரைஸும் சொல்லி அந்த ஓனர் நம்பரும் உங்களுக்கு கொமெண்டில் தாரேன். வாங்க இப்போ இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோகளாக இருக்கு நாங்கள் போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டையும் இப்படி வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது, என்னுடைய யூடியூப் சேனலில் இல்லை என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணி தரணும் என்று விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரடியாக என்னோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட வாகனங்களையும் என்னுடைய சேனல்லையும் டிக்டாக் பேஜ்லையும் போட்டு சேல்ஸ் பண்ணி தரத்துக்கு நான் உதவி செய்வேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கரெக்டாக என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு லாங் மாடல் கேடிஹெச் 200 இதுதான் இதோட கரெக்டான மாடல். இதில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு வேன், அதோட ஃபர்ஸ்ட் ஓனர், அதாவது ஒரு ஹை பாவனை ஃபர்ஸ்ட் ஓனரோடைய விற்பனைக்காக நிற்கிது. இப்போ நீங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் தான் இரண்டாவது ஓனர் ஆவீங்க. ஓகே, இதோட இன்ஜின் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாகவே இதோட இன்ஜின் டைப் என்று பார்த்தா 2KD இன்ஜின் டைப். 2KD தான் இதோட இன்ஜின் டைப். இது பார்த்தீங்கன்னா 2005 வந்து 2005 வந்து 2011 ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது. 2011 ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது. இதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்துருவோம். அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இதில் இருக்குது, டிவி மற்றும் டிவிடி வசதிகள் இதில் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இதில் இருக்குது, அதோட டுவல் ஏசி ஒர்க் பண்ணக்கூடிய வசதி இதில் இருக்குது, அதோட ரிமோட் கீ வசதியும் இந்த வேனில் இருக்குது. ஓகே, இந்த கேடிஹெச் வேன் இலங்கையில் எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹொரானா என்ற இடத்துல இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது. நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறது இந்த வீட்டு பாவனைக்காக மட்டுமே சொல்கிற விற்பனைக்கு நிற்கிறேன்னு சொன்ன வாகனங்கள் எடுக்கிறது ஏன் நல்லமன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகமான ஆட்கள் ஓடி இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிறாங்கலாம் உபயோகிச்சிருப்பாங்க. அதோட தனிநபர் பாவனையாக இருக்கிறாலும் உங்களுக்கு வேன் நல்ல கிளீனாக இருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், கிரே கலர் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் சீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்க்ராச்சுமே இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குது. முன்னுக்கு ஸ்டேரிங் அப்புறம் டேஷ்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் நேராக போய் பார்க்கலாம், இலங்கையில் ஹொரானாவில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது. ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இந்த வேனுக்கு இந்த வேனுடைய உரிமையால் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்ல போகிறேன். ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை, திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். இது ஃபிக்ஸ் ப்ரைஸாக இல்லை, நீங்கள் உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் குறைஞ்சி தருவாங்க. ஓகே, கடைசியில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு வேன் உரிமையாக சொல்ல ப்ரைஸ் எவ்வளோனா பார்க்க போகிறோம். ஓகே, இலங்கை ஹொரானாவில் நிற்கிற இந்த வேனுக்கு உரிமையால் சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1,10,00,000, 1,10,00,000 இந்த வேனுக்கு வேனுடைய உரிமையால் சொல்கிற ப்ரைஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்ற இல்லை, ஜெனூன் பாயஸ்ன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க. 1,10,00,000 ப்ரைஸ் கட்டாயம் குறைச்சி தருவாங்க. உங்களுக்கு ஓகே ப்ரோ ப்ரைஸ் குறை குறைச்சி தாரேன்னு சொன்னீங்கன்னே பரவாயில்ல ப்ரோ, இது நாங்கள் எடுக்கணும்னு சொன்னீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்சனலாகவே இப்படி வாகனங்கள் விற்பனைக்கு வரும்போது நான் யூடியூப் சேனலில் போடுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்பி வச்சிருவேன். அது என்னுடைய சேனல் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு உங்கள்கிட்ட நம்பரை தரேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் உங்களோட வாகனங்களும் விற்பனை செய்யமனுச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட வாகனங்களை நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமும் டிக்டாக் பேஜ் மூலமும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம்.